completing the square method. The example 3.30, solve x square minus 3x minus 2. The x square minus 3x, the constant minus 2 right side. Constant minus 2 right plus 2. That is the format. We write this. We write this. In the format, x a square plus 2ab plus b square. In the format, this value is a plus b the whole square. In the format, in the left hand side, we will write it. A square ku x square. In the formula, minus a minus 2a. A is the 1. B b is the 3. That is 3. ஆனால் இந்த 2ங்கிறது எக்ஸ்ட்ராவாக அங்கே முன்னாடி மல்டிப்ளை இருக்கா, அந்த 2 கேன்சல் ஆகும்னா டிவைட் பை 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆயிரும். 1 × 3 − 3, அப்போது மேலே இருக்கிறது மிடில் டைம் கிடச்சிச்சு. இது 2ab, பி பிளஸில் இருக்கிறது 3/2, அப்போது 3/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போது ஈக்குவல் டு 2. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில், இங்கே 3/2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது இது பார்த்திங்கன்னா, இது 3/2 ஹோல் ஸ்கொயருங்கிறது எக்ஸ்ட்ராவாக இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு. அப்போ 3/2 ஹோல் ஸ்கொயருங்கும் போது இங்கேயும் அதே 3/2 ஹோல் ஸ்கொயரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏங்கிறது எக்ஸு, இந்த இடத்துல ஃபார்முலா வந்து மைனஸில் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் கொடுக்கோங்க. அப்போது ஏ மைனஸ் பி, பிங்கிறது 3/2, அப்போ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 + 3 வந்து ஸ்கோர் பண்ணால் 9, 2 ஸ்கோர் பண்ணால் 4. அப்போது இந்த இடத்துல எக்ஸு மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் எல்சிஎம் இருக்கும்போது 4, 4 × 2 = 8 ப்ளஸ் 9. அப்போது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 17/4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்போது ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ரூட் எடுக்க போகிறோம், அதாவது ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் ரூட்டு டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 3/2 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இது ரூட் எடுத்தோம்னா √17/2 அப்படின்னு கிடைக்கும். அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் √17/2 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ மைனஸ் 3/2 ரைட் சைடில் கொண்டு வர போகிறோம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் 3/2 ரைட்டில் கொண்டு வந்தால் ப்ளஸ் 3/2, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் √17/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது எக்ஸுக்கு வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது. அப்போது முதல் ப்ளஸ் பண்ண போகிறோம், அடுத்தது மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3/2 ப்ளஸ் √17/2, அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 3/2 மைனஸ் √17/2. இப்போ காமன் டினாமினேட் இருக்கனால காமனாக 2 எடுத்துக்கலாம். அப்போது 3 + √17, அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3 − √17/2. இதை நமக்கு சொல்யூஷன். எக்ஸாம்பிள் 3.31, சால்வ் 2x² − x − 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஃபிஷியன்ட் வரக்கூடாது. அதனால் கோஃபிஷியன்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நம்பரால் டோட்டலாகவே டிவைட் பண்ணணும். அப்போது டிவைடட் பை 2 அப்படின்னு போடலாம். அப்போ இங்கே என்ன வரணும்னா, x² − x/2 − 1/2 = 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த கான்ஸ்டன்ட் வந்து ரைட் சைடில் கொண்டு வந்துடும். அப்போது x² − x/2 ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் ரைட்டில் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் என்ன செய்ய போகிறோன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் வந்து மாற்றி எழுதுகிறோம். ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு, ஃபார்முலாவில் −2 இருக்குது. −2 ஏங்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன் தான் ஏ, அது 1. பிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1/2 வருதா,
அப்போ 1/2. ஆனால் இந்த 2 வந்து கேன்சல் ஆகணும்னா நம்ம இங்கே இன்னொரு 2 டிவைட் பண்ணணும். அப்போது இன்ட்டு எக்ஸ் அடுத்தது ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு இது 1/4 வரும். அப்போது இந்த இடத்துல 1/4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் கேன்சலில் ஒரு 1/2 இருக்குது. இந்த 1/4 இருக்கு இல்லையா, 1/4 இந்த 1/4 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அது ரைட் சைடில் ஆட் பண்ண போகிறோம். அப்போது 1/4 இந்த ஹோல் ஸ்கொயர் இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதனால் ரைட் சைட்லேயும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும், அப்போ 1/2 x தான் நம்ம கிடைக்கும். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதனுடைய ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா. அப்போது எக்ஸ் மைனஸ் பிங்கிறது 1/4, அப்போது 1/4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இந்த 1/2 ப்ளஸ்ஸு இந்த 1/4 ஹோல் ஸ்கொயர்னு போடும்போது 1/16 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போது இது எக்ஸ் மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இது எல்சியம் எடுத்தோம்னா நமக்கு 16 எடுத்துக்கலாம். அப்போ 2 வந்து 8 மல்டிபிள் பண்ணால் 16 கிடைக்கும். அப்போ மேலே 8 போகிறோம் ப்ளஸ் 1, அப்போது 9/16 கிடைக்கும். அப்போது ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போது டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத்து சைட்ஸ். அப்போது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மைனஸ் 1/4 கிடைக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/16 வரும். இது ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு 3/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போது எக்ஸோடைய வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1/4 ஈக்குவல் டு த ப்ளஸ்ஸு 3/4 இந்த ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ்ஸு 3/4 அப்படின்னு எழுதலாம். இப்போ மைனஸ் 1/4 ரைட் சைடில் கொண்டு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் கொண்டு வந்தால் ப்ளஸ் 1/4 கிடைக்கும், ப்ளஸ் 1/4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போது ப்ளஸ் பண்ணி ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ எடுக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ்ஸு 3/4, அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 மைனஸ்ஸு 3/4. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு காமனாக 4 எடுத்துக்கலாம். அப்போது 1 + 3 வரும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4/4 ஈக்குவல் டு 1. அப்போது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு காமனாக 4 எடுத்தோம்னா 1 - 3, அப்போது -2/4 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1/2. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 or -1/2 அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட். நெக்ஸ்ட்டு சால்வ் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தட். அப்போது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதை ஃபார்முலா மெத்தடில் போகிறதுக்கு ஒரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைட் பை 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3.32 சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 பை ஃபார்முலா மெத்தட். அப்போ இந்த க்வெஸ்சன் எழுதுகிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போது கம்பேர் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம். இல்லை எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏ இருக்குது, அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்குது, அப்போது ஏ ஈக்குவல் டு 1. எக்ஸுக்கு முன்னாடி பி, எக்ஸுக்கு முன்னாடி 2, அப்போது பி ஈக்குவல் டு 2. சிங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ சி ஈக்குவல் டு -2. அப்போ ஏபிசி அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணி வச்சு இந்த இடத்துல. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைட் பை 2a. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, அப்போது -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், அப்போது இந்த இடத்துல பிங்கிறது 2, அப்போது 2² மைனஸ் 4, ஏங்கிறது 1, சிங்கிறது -2 ஹோல் டிவைட் பை 2a 2 × 1. அப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ்
ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர்னா ஃபோர், அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் டூ இன்ட்டு ஃபோர் எயிட்டு ஹோல் டிவைடட் பை டூ அப்படின்னு கிடைக்கும். அது நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெல் டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன செய்யலாம்னா இதை த்ரீ இன்ட்டு ஃபோர்னு எழுதலாம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டுவெல்ங்கிறத டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ அப்படின்னு எழுதலாம். டூ இன்ட்டு டூ ஃபோரு, ஃபோர் த்ரீ ஸோ டுவெல் நேரம் ஃபோல் டிவைட் பை டூ. இப்போ வந்து ரூட்டு ரிமூவ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டூ இருக்கு இல்லையா, ரெண்டு டூவில் ஒரு டூ வெளியே வந்துடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு டூவில் ஒரு டூ வெளியே எடுத்தாச்சு. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ அப்படின்னு வரும், ஹோல் டிவைட் பை டூ. அப்போ இதை டூவால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த டூவும் கேன்சல் ஆயிரும், அப்போது ரூட் த்ரீ அப்படின்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு எக்ஸுடைய வேல்யூ. இது தனித்தனியாக எழுதும்போது அந்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரூட் த்ரீ ஆர் மைனஸ் ஒன்று மைனஸ் ரூட் த்ரீ இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி நம்ம எழுதலாம். எக்ஸாம்பிள் 3.33 சால்வ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ பை ஃபார்முலா மெத்தட். அப்போ தந்திருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறோம், டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. இதை கம்பேர் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏ இருக்குது, அதேமாதிரி எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி டூ இருக்குது. அப்போது ஏவுடைய வேல்யூ டூ, அது எக்ஸுக்கு முன்னாடி பி, எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் த்ரீன்னு இருக்குது. அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. நெக்ஸ்ட்டு சிங்கிறது மைனஸ் த்ரீ, சி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம், இந்த எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஹோல் டிவைட் பை டூ ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ, அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், இப்போ மைனஸ் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ, ஏங்கிறது டூ, சி சிங்கிறது மைனஸ் த்ரீ ஹோல் டிவைட் பை டூ ஏ. அப்போ டூ இன்ட்டு ஏ இஸ் த டூ. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணோம்னா நைன் ப்ளஸ் நைன் கிடைக்கும். இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டையும் மல்டி பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸு ஃபோர் டூ சார் சிக்ஸு, சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன், ஃபோர் டூ சார் எயிட்டு, ஃபோர் டூ சார் எயிட்டு, எயிட் த்ரீ சார் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர்னு வரும், டுவெண்ட்டி ஃபோர் ஹோல் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் த த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த தேர்ட்டி த்ரீ ஹோல் டிவைட் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போ இது எழுதும்போது தனித்தனியாக பிரித்து எழுதுனா அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ்ஸு ரூட்டு தேர்ட்டி த்ரீ டிவைட் பை ஃபோர் ஆர் த எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ரூட்டு தேர்ட்டி த்ரீ டிவைடட் பை த ஃபோர் அப்படின்னு சொல்லி நம்ம இதை எழுதலாம். இந்த எக்ஸாம்பிள் 3.24 சால்வ் த்ரீ பி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு டூ ரூட் ஃபைவ் பி மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ பை ஃபார்முலா மெத்தட். இப்போ கொஸ்டின் எப்படி எழுதிக்கிறோம், இந்த த்ரீ பி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு டூ ரூட் ஃபைவ் பி மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. த கம்பேர் டு த குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இங்கே ஏ இருக்குது, இங்கே பி ஸ்கொயருக்கு முன்னாடி த்ரீ இருக்குது, அப்போது ஏவோட வேல்யூ த்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி பி இருக்குது, இங்கே வந்து பிக்கு முன்னாடி டூ ரூட் ஃபைவ், அப்போது டூ ரூட் ஃபைவ் பிங்கிறது, சிங்கிறது மைனஸ் ஃபைவ், சி ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ். இப்போ ஈக்குவேஷன் எழுத போகிறோம், இங்கே பின்னு வருதுனால இந்த பி ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஹோல் டிவைட் பை டூ ஏ அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போது பி ஈக்குவல்
மைனஸ் பி மைனஸ் டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்போ பி ஸ்கொயர் அப்போது டூ ரூட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏங்கிறது த்ரீ சிங்கிறது மைனஸ் ஃபைவ் ஹோல் டிவைட் பை டூ ஏ டூ இன்ட்டு த்ரீ அப்போது பி ஈக்குவல் அந்த பி ஈக்குவல் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் போட்டோம்னா ஃபோரு ரூட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் அப்போ ஃபோர் டூவை வந்து ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ரூட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி அப்படின்னு கிடைக்கும் டுவெண்ட்டி மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஃபோர் த்ரீ சார் டுவெல் அப்போ டுவெல் ஃபைவ் சார் த சிக்ஸ்டி டுவெல் ஃபைவ் சார் நம்மளுக்கு இந்த இடத்துல சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி வேல்யூ வந்து கிடைக்குது அப்போ ஹோல் டு டெட் பை டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல த பி ஈக்குவல் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட்டி டிவைட் பை த சிக்ஸு அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது நெக்ஸ்ட்டு இந்த பி ஈக்குவல் டு மைனஸ் டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த சிக்ஸ்டி எயிட்டிங்கிறத சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபைவ் பிரிக்கலாம் டிவைட் பை அதேமாதிரி சிக்ஸுங்கிறத டூ இன்ட்டு த்ரீன்னு எழுதலாம் அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ்டீன் வந்து ரூட் எடுத்தோம்னா ஃபோர்னு வரும் ஃபோரு ரூட் ஃபைவ் டிவைட் பை டூ இன்ட்டு த்ரீ இப்போது டூவால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் இதை டூவால் டிவைட் பண்ணால் மைனஸ் ரூட் ஃபைவ் கிடைக்கும் பி ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை டூவால் டிவைட் பண்ணோம்னா டூன்னு வரும் டூ ரூட் ஃபைவ் ஹோல் டிவைட் பை மீதி என்ன இருக்குன்னு பார்த்தா த்ரீ தான் இருக்கும் மீதி த்ரீ இருக்குது இப்போது இது ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணுவோம் அடுத்தது மைனஸ் பண்ணி நம்ம போடணும் அப்போ ப்ளஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா த பி ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ்ஸு டூ ரூட் ஃபைவ் ஹோல் டு ரூட் பை த்ரீ அப்படின்னு எழுதுவோம் இதை ப்ளஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டூ மைனஸ் ஒன் அப்படி மட்டும் ஒன்று வரும் அப்போ ரூட் ஃபைவ் டிவைடட் பை த்ரீ அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குது அனதர் ஒன் பார்த்திங்கன்னா பி ஈக்குவல் மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் ஹோல் டிவைட் பை த்ரீ அப்படின்னு இருக்கும் அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ்ஸு த்ரீ ரூட் ஃபைவ் டிவைடட் பை த்ரீன்னு வரும் இந்த த்ரீ த்ரீ கேன்சல் அப்போது மைனஸ்ஸு ரூட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ வந்து கிடைக்குது அப்போது பியுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஃபைவ் பை த்ரீ ஆறு மைனஸ்ஸு ரூட் ஃபைவ் இதுதான் நமக்கு சொல்யூஷன் எக்ஸாம்பிள் 3.35 சால்வ் பி க்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ பை ஃபார்முலா மெத்தட் அந்த ஈக்குவேஷனை அப்படியே கீழே எழுதியாச்சு வி கம்பேர் டு த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏ இருக்குது ஏ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி பி க்யூ அப்படின்னு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி பி இங்கே எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ்ஸு பி ப்ளஸ்ஸு க்யூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது நெக்ஸ்ட்டு சி இங்கிறது கான்ஸ்டன்ட் அப்போ சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ பி ப்ளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ இதே நமக்கு ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணுறோம் த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிங்கிறது மைனஸ்ஸு பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் த மைனஸ் பி எழுதியாச்சு அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்ன்றது மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் பிங்கிறது எழுதியாச்சு பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு எழுதியாச்சு அடுத்தது மைனஸ் ஃபோர் ஏசி மைனஸ் ஃபோர் ஏங்கிறது பி க்யூ சிங்கிறது பி ப்ளஸ்ஸு க்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஏ டூ இன்ட்டு ஏங்கிறது பி க்யூ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்
இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணும்போது பி ப்ளஸ் கியூ ஹோல் டு த பவர் ஆஃப் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் ஃபோர் பி கியூ இன்ட்டு பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை டூ பி கியூ அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதில் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இருக்கா, இதை காமனாக வெளியே எடுக்கும்போது இங்கே இதில் இருக்கக்கூடிய பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயருங்கிறது காமனாக வெளியே வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதில் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் காமனாக வெளியெடுக்கிறோம். வெளியெடுத்தால் இதில் ஒரு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இருக்கும், இங்கே மீதி இருக்கிறது மைனஸ் ஃபோர் பி கியூ மட்டும்தான் இருக்கும். ஃபோர் பி கியூ மட்டும் இருக்கும் ஹோல் டிவைட் பை டூ பி கியூ. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா த எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு இங்கே இன்னொரு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிறோம். அப்போது ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு மைனஸு டூ ஏபி மைனஸ் டூ சாரி ப்ளஸ்ஸு டூ ஏபி ப்ளஸ்ஸு டூ பி கியூ இங்கே மைனஸு ஃபோர் பி கியூ அப்படின்னு இருக்குது ஹோல் டிவைட் பை டூ பி கியூ அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸு பார்க்குறோம். தப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இதுக்கு டிஃப்ரென்ஸு இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ பி கியூ. அப்போது பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் டூ பி கியூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஹோல் டிவைட் பை டூ பி கியூ. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். அப்போது பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இதற்கு ஃபார்முலா பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். அப்போ இதில் பாருங்கள் பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூ அப்படின்னு போடும்போது பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் அப்படிங்கிறோம் பி ஸ்கொயர் மைனஸு கியூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்கும். அல்லது இதை நம்ம ரூட் ரிமூவ் பண்ணும்போது பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போது டிவைடட் பை ஹோல் டிவைட் பை டூ பி கியூ. அப்போது ரூட்டு வந்து ரிமூவ் பண்ணுவோம். ரூட் ரிமூவ் பண்ணோம்னா பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூ கிடைக்கும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் ஒரு பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூ ஹோல் டிவைட் பை டூ பி கியூ அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூ ஹோல் டிவைட் பை டூ பி கியூ அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ காமனாக எடுக்கலாம். அப்போது பி ப்ளஸ் கியூ காமனாக வெளியெடுத்தாச்சு. பி ப்ளஸ் கியூ காமனாக வெளியெடுத்தாச்சு. காமனாக வெளியெடுத்தால் இதில் ஒரு பி ப்ளஸ் கியூ வரும். அப்போது பி ப்ளஸ் கியூ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் கியூ வெளியே வந்துச்சு. அப்போ வெறும் பி மைனஸ் கியூ மட்டும்தான் இங்கே இருக்கும் ஹோல் டிவைட் பை டூ பி கியூ அப்படின்னு எழுதுறோம். இப்போது ப்ளஸ்ஸில் இருக்கிறத ஒன்று எடுத்துக்குவோம், அடுத்தது மைனஸில் இருக்கிறது எடுத்துக்குவோம். முதல் ப்ளஸ்ஸில் இருக்கிறது எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ இன்ட்டு இப்போ முதல் ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ்ஸு பி மைனஸ் கியூ ஹோல் டிவைட் பை டூ பி கியூன்னு வரும். இப்போ கியூ கியூ கேன்சல். அப்போது பி ப்ளஸ் கியூ இன்ட்டு டூ ஒன் பி ரெண்டு எட்டுனா டூ பின்னு வரும். டூ பி டிவைட் பை டூ பி கியூன்னு வரும். 2p 2p கேன்சல். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ டிவைடட் பை கியூ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்குது. அடுத்தது செகண்ட் வேல்யூ என்ன செய்ய போகிறோன்னா மைனஸ் பண்ண போகிறோம். இதை வந்து என்ன செய்யணும் மைனஸ் பண்ணி போட போகிறோம். அப்போது மைனஸ் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி ப்ளஸ் கியூ அடுத்தது மைனஸ் மட்டும் போடுறோம் மைனஸ் பி மைனஸ் கியூ மைனஸு பி மைனஸ் கியூ ஹோல் டிவைட் பை டூ பி கியூ. அப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ
இப்போது பி ப்ளஸ் க்யூ அப்படியே வச்சுக்குவோம், மைனஸால் உள்ள மல்டி பண்ணால் மைனஸ் பி, மைனஸ்க்கு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸு க்யூ. அப்போ பி பி ரெண்டு கேன்சல், டிவைடட் பை டூ பி க்யூ. இப்போ மீதி என்ன இருக்குன்னா பி ப்ளஸ் க்யூ இன்ட்டு ஒன் க்யூ ஒன் க்யூ, ரெண்டு ஆட் பண்ணால் டூ க்யூன்னு வரும், டிவைடட் பை டூ பி க்யூன்னு வரும். இப்போ டூ க்யூ கேன்சல், டூ க்யூ கேன்சல், மீதி இருக்கிறது பி ப்ளஸ்ஸு க்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ டிவைடட் பை பி அப்படின்னு கிடைக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ டிவைடட் பை க்யூ ஆர் பி ப்ளஸ் க்யூ டிவைடட் பை த பி, இதுதான் நமக்கு சொல்யூஷன்.